ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐநோ தமிழ். ஸோ இன்றைக்கு வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறேன்னா, ஸ்னாப் சாட்டில் இருக்க ஸ்ட்ரீக்ஸ் காணாமல் போயிடுச்சுன்னா, சப்போஸ் நீங்கள் மறந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதை எப்படி கொண்டு வர்றது திருப்பி அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு ஸ்டெப்ஸ் தான். ஆக்சுவலி நீங்கள் உங்களோட செட்டிங்ஸ் போனீங்கன்னா, கீழே வந்து ஐ நீட் ஹெல்ப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது சப்போர்ட் டேப்பில் ஐ நீட் ஹெல்ப் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கான்ஃபர்மேஷன்ஸ் வரும். அதில் கான்டாக்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கான்டாக்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா கீழே நிறைய விஷயங்கள் இருக்கும். அதாவது உங்களோட அக்கௌண்ட் காம்ப்ரமைஸ் பண்ணது, ஆக்சஸ் பண்ண முடியல, அந்த மாதிரி நிறைய இருக்கும். அதில் ஐ லாஸ்ட் மை ஸ்னாப் ஸ்டிக்னு ஃபோர்த் ப்ளேஸில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் வரும். ஸோ அந்த ஃபார்மில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு, ஐ மீன் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வித்தின் ஒரு 2-3 மினிட்ஸில் வந்து ஸ்னாப் ஸ்டிக்ஸ் எல்லாமே ரிட்டர்ன் வந்துடும். அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் கரெக்டாக இருக்கணும். ஸோ அது வந்து எல்லாருக்கும் வரும் நான் நம்புகிறேன். ஏன்னா நான் நேற்று ட்ரை பண்ணதில் எனக்கு வந்துச்சு. ஸோ யூசர் நேம் இமெயில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து உங்களோட யூசர் நேம் இமெயில் ஐடி வந்துடும். ஸோ இமெயில் ஐடியில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் நீங்கள் தான் இன்க்ளூட் பண்ணணும். அண்ட் வித்தவுட் கோட் கிடையாது, வித் கோட். அதாவது இந்தியாவில் இருக்கீங்கன்னா +91 போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மொபைல் நம்பர் ஆட் பண்ணணும். டிவைஸ் மாடலோடு என்டர் பண்ணுங்கள், அது பிராண்ட் நேம் அண்ட் மாடல் நம்பர். ஃப்ரெண்ட்ஸ் யூசர் நேம் அப்படின்னு கேட்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட நேம் மட்டும்தான் போட முடியும். அதாவது இப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் 2-3 பேருக்கு போயிருந்துச்சு ஸ்ட்ரீக் அப்படின்னா, அதில் யாராச்சும் ஒருத்தரோட யூசர் நேம் மட்டும்தான் இங்கே போட முடியும். ஸோ அந்த யூசர் நேம் எக்ஸாக்டாக இது என்ன கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணியிருந்தாலும், ஸ்மால் லெட்டர் சிம்பிள் யூஸ் பண்ணியிருந்தது எதை போடணுமோ அது இங்கே எக்ஸாக்டாக அப்படியே நீங்கள் வந்து டைப் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து காணாமல் போச்சு, வென் டிட் யூ ஸ்டார்ட் ஹேவிங் திஸ் இஷ்யூ அப்படின்னு. ஸோ டேட் வந்து இன்றைக்கி நேற்று டேட் போடலாம், இல்லை 2-3 நாள் ஆச்சுனாலும் எந்த டேட் வேணாலும் போடலாம். நீங்கள் அதை ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா போடுங்க, இல்லைனா இன்றைக்கி டேட் நேற்று டேட் போடுங்க. அதேமாரி வந்து எவ்வளோ இருந்துச்சு ஸ்னாப் ஸ்டீக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணணும். உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரிஞ்சால் போடலாம், இல்லைனா குத்து மதிப்பாக நீங்கள் போடுங்க. நெக்ஸ்ட்டு அந்த டைமர் ஐக்கான். ஸோ அதாவது ஸ்னாப் அனுப்பலன்னா டைமர் ஐக்கான் வரும். ஸோ அந்த ஐக்கான் வந்து இருந்துச்சா இல்லையா, நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ மோர் ஓவர் நீங்கள் நோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நோ தான் கொடுத்தேன், என்னென்ன பார்க்கவும் இல்லை. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்கள் கேட்கலாம், அந்த மாதிரி நான் மறந்துட்டேன், அதனால் என்னோட ஸ்டீக் வந்து திரும்ப வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ நீட் மை ஸ்டீக்ஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிம்பிளாக டைப் பண்ணிவிட்டு கேப்சா காமிக்கும். சென்ட் கொடுத்தவொடனே கேப்சா வரும். ஸோ அந்த கேப்சாவை சால்வ் பண்ணிவிட்டு சென்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்ம் சென்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஆப் விட்டு வெளில வந்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து உள்ளே போனீங்கன்னா அந்த பர்சன் பக்கத்தில் அந்த ஸ்டிக்ஸ், காணாமல் போன ஸ்டிக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் இல்லைன்னா வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 1-2 ஹவர்ஸ்க்கு கழித்து அகைன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் ஆப்ஸ் ரிவ்யூ, பிளாகிங் அண்ட் பவர் பாயிண்ட் டியூட்டோரியல்ஸ் அண்ட் நீங்கள் கேட்குற சின்ன சின்ன பேசிக் டெக் க்வெஸ்சன்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணிட்டுருக்கேன். சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு விஷயத்தோடு சந்திக்கிறேன். பாய்.